பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார் கண் செய்தலின் தீது. இதன் பொருள் என்னவென்றால், பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லாத செயல்களை செய்தலை விட தீமையானது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஐயா, சந்திரபாபுவோட ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. ஓசு சோறில் உடம்பை வளர்த்துட்டேன், மீசை இருந்ததும் மறந்து இருந்துட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டோட வரிகள் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ஷோவின் நாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட திரு கி வீரமணி அவர்கள் தான். அரஜான் வயிறு எல்லாருக்கும் இருக்கும். அந்த வயிற்றுக்கு வேண்டி பிழைக்கக்கூடாது, வெறும் ஓசி சோறுக்கு வேண்டி நம்ம இருக்கக்கூடாது, சமூகத்தில் ஏதாவது நல்ல விஷயம் பண்ண வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து பல பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இவரா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் இவரை பற்றி ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, இவருக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கம் ஏன் பண்ணுது, எதுக்கு பண்ணுது அப்படின்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. பட் இருந்தாலும் அந்த இயக்கம் வருஷா வருஷம் ஒரு விஷயத்தை நடத்துது. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை அந்த பத்திரிகை பார்த்தீங்களா, அதில் சந்தா கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சந்தாலாம் வந்துட்டு அவங்கவுங்க அனுப்புவாங்க, இது எல்லாத்தையும் யாருமே ஓப்பனாக டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய சந்தா எல்லாத்தையும் வெளியே காட்டினா ஒரு ரெண்டு கட்டுக்குள்ளே முடிஞ்சிருமே, யாருப்பா இந்த பத்திரிகை, அதை படிக்கிறதும் இல்லை, அதுக்கு சந்தா வேற கேட்குதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது திமுகவை சப்போர்ட் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு ஆதரவு வேணும்ல, அதான் பப்ளிக்காக காட்டணும்ல, அப்போ தான் நாளையும் பண்ணி வேறு யாராவது கொண்டு வந்து கொடுப்பா. ஆகையினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்ட் பண்ண சந்தா எல்லாத்தையும் 10 ரூபா 20 ரூபா மேக்ஸிமம் 50 ரூபா நோட்டுகளில் அடுக்கிறாங்க. இப்போ ஒரு 10,000 ரூபா அப்படின்னா, அது 10 ரூபா நோட்டில் கட்ட ரெடி பண்ணோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்துட்டு சிம்பிளாக போட்டு போயிறாங்களே, 20 லட்ச ரூபா தான் செக்கு, அது எதுக்கு ஏங்க இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பல்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துலாபாரத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த மாட்கள் என்ன சொல்லுவாங்க, கடவுள் இல்லை, கடவுளை நம்புவன் காட்டுமிராண்டி. ஆனால் இந்து மத வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மருமகன் என்ன அப்படின்னு பார்த்தா, போய் யாகம் நடத்துவாங்க. 2 மணி நேரம் மக்கள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு யாகம் நடத்துவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாபாரம் கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க குருவாயூர்லலாம் இடைக்கிடையில் துலாபாரம் கொடுப்பாங்க. அங்கே வந்து சக்கரை வைப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து வாழைத்தாறு வைப்பாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் கொண்டு போய் வைப்பாங்க. இங்கே இவருக்கு வந்து துலாபாரம் வந்து அமௌண்ட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மனசாக இருந்தால் சீக்கிரம் வச்சா அது வந்து இறங்கிடும், கடவுள் அருள் புரிஞ்சுட்டாரு அப்படின்னு. இங்கே வந்து இறங்கி தொலைய மாட்டேங்குது, காசாலாக கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க, இல்லை உள்ளே ஏதாவது ஹாலோ பண்டில் வச்சுருக்கானுங்களான்னு சைடில் ஒருத்தர் முட்டு வேற கொடுக்குறாரு. அதை பார்த்தீங்க அப்படின்னா, இறங்கி தொலையா அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்குறாங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள். அப்படி வச்சு இது துலாபாரத்தை ஒன்று கொடுத்து இந்த விடுதலையை மாத சந்தாவை ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்குங்க இவங்க இதெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கொள்கைகள் பெருசாக ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு திருவிழா நடந்தாலும் சரி, தேரருக்கும் விழா நடந்தாலும் சரி, மக்கள் வந்து அலைகடல்னு திரண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகுது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கூட்டம் இருக்கிறதுனால இந்த திராவிட கொள்கை, சோக்கால் திராவிட கொள்கை என்னையா இந்த கொள்கை தெரியாது, இருந்தாலும் நாங்கள் பின்பற்றுவோம், இந்த வித்தியாசமான ஆட்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டி ஸ்டாஸ்க்கு ஒரு ஆர்கனைசேஷனும் ஆர்கனைசேஷன் பில்டப்பும் தேவையில்லை, அதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா விட்டுட்டீங்க அப்படின்னா இப்படி ஒன்று இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாமல் போயிடும். அந்த நிதி முழுவதும் கி வீரமணியிடம் வழங்கப்பட்டது. வீரமணியின் எடைக்கு நிகராக பணம் வழங்க திட்டமிட்டு பெரிய தராசு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இதற்காக 1 மூட்டை நிறைய 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருந்தன. வீரமணியின் எடைக்கு நிகராக பணம் சேர்ந்துவிட்ட நிலையில் தராசின் இருபுறமும் சமமாக நின்றது. அப்போது வீரமணிக்கு அருகே நின்றிருந்த நிர்வாகி ஒருவர் தனது முட்டியால் தராசை அழுத்தவே வீரமணி அமர்ந்திருந்த பக்கம் கீழ்நோக்கி சென்றது. உண்மையிலே ஐடியாலஜிக்கல் பேஸ் ஸ்ட்ராங் ஆனா ஹிந்துத்துவம் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்து வாழ்க்கை முறை சனாதன வாழ்க்கை முறை மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இதுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் தேவையில்லை. அதுவா என்னதான் அப்போசிஷன் இருந்தாலும் சர்வைவ் ஆகிட்டே வரும். அதனால தான் இந்தியாவில் வந்துட்டு என்ன தான் இந்த ப்ரோசிலிட்டைசிங் ஃபோர்ஸஸ் மத மாற்றும் கும்பல்கள் எல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி ஹிந்துஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்க. நிறைய இடத்துல இதை அஃபெக்ட் பண்ணப்படுது. பட் இருந்தாலும் ஹிந்துஸ் மெஜாரிட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது, அந்த ஐடியாலஜிக்கல் பேஸிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது,
இதனால் இதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இது லைம் லைட்டில் வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நீங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். இந்த விழா எல்லாத்தையும் நடத்திவிட்டு வெளியே வந்து ஒரு சூறு ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் அர்த்தம் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். கடல், இது வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு கடல், இங்கே வந்து சனாதனம் கால் ஊன முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வர்றார். அது எப்படின்னா தமிழகம் அப்படிங்கிறது ஒரு கடல், இங்கே மீன் வேணால் வரலாமே தவிர ஆனால் வந்து தாமரை மலராது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயும் குட்டை இல்லையா, தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயும் ஆறு இல்லையா, ஏன் தாமரை மலராதா, நாலு சீட்டு இப்போ வாங்கியிருக்காங்களே, அடுத்தது வந்து உங்கள் தலைவர் இங்கிருந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு ஏதோ பேச போகிறாரு, அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றியெல்லாம் பேச்சு வராது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் தான் வந்து வெற்றிக்கணியை பறிச்சிட்டோம், ராகவன் ஜெயிச்சிட்டான் வெற்றிக்கணியை பறிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊரை வந்து இவங்க காவி மண்ணாக மாற்ற நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது தம்பி, ஒருபோதும் நடக்காது. ஏங்க இங்கே போதை பொருள்லாம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு, அதை பற்றியெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, பாருங்க சார் அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, என்னப்பா என்ன தான் காரணம் அப்படின்னு கேட்டால் அது வேற ஒன்றும் இல்லைங்க, போன ஆட்சியில் இது ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஆனால் அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, மக்களுக்கும் தெரியல. ஆனால் இந்த ஆட்சியில் எல்லாரையும் பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போடுறாங்க பார்த்தீங்களா, அதனால தான் மக்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே யாரும் கொடுக்காது, ஏன் சார் க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நாங்கள் நிறைய பேர் பிடிக்கிறோம் அதனால தான் க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காரு நம்மளோட ஆசிரியர் அவர்கள். ஆசிரியர் அவர்கள் அவர் கிளாஸில் ஒரு நாள் நம்ம போய் உட்காரணும், உட்கார்ந்து ஒரு நாலு கேள்வி நம்ம கேட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நாலு கேள்வி கேட்டதுக்கப்புறம் அவர் கிளாஸுக்குள்ளே அவர் இருப்பாரா அப்படின்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது இவர் சொல்லக்கூடிய பதில்கள், இதெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு பதில்கள். ஏன் சார் இந்த இன்சிடென்ட்லாம் ஜாஸ்தியாகுது, ரேப்பு ஜாஸ்தியாகுது, இந்த ஆல்கஹாலிசம் ஜாஸ்தியாகுது, ட்ரக் அப்யூஸ் ஜாஸ்தியாகுது, விமன் மேலே வைலன்ஸ் ஜாஸ்தியாகுது, இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணப்படுது, அது ஏன் ஜாஸ்தியாகுதுன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால் ஜாஸ்தியாகுது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். ஜனநாயக சக்திகள் எல்லாத்தையும் வந்து ஒன்று இணைச்சு இந்த சனாதன சக்திகள் எல்லாத்தையும் பிரித்து விட வேண்டியதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்கிறார். எதுலையாவது வந்து புள்ளி விவரமாக சார் இந்த மாதிரி நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம், இந்த ஆட்சியில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இது வந்து மற்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலநிலையை கொஞ்சம் போக்கி இருக்குது அப்படின்னு எதாவது சொல்லார்னா அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லவில்லை. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திராவிட மாடல் ஒரு எக்ஸாம்பிளாக சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் ரெண்டு விதமாக இருக்கலாம், ஒன்று வந்து எதை பார்த்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று பேட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்காதிங்க அதை மாதிரி மூணு கண்ணை வரேன் அப்படின்னு சோறு ஊட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம திகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. இதில் என்ன எக்ஸாம்பிளாக தமிழ்நாடு இந்த திராவிடன் மாடல் திகழ்ந்து அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லலாம்னா இவரோட டாஸ்க் என்ன அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு விவரிக்கிறார். நண்பர் யார், எதிரிகள் யார் என்று மக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லை இதே மாதிரி ஆட்சி நடத்திக்கிட்டு நீங்கள் புரிய வைக்கவே வேண்டாம், மக்களுக்கே தெரிஞ்சிடும், தேவையான விஷயங்களை அவங்களே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. என்ன கடைசியில் 2000 ரூபா ஒரு கொலுசு அப்புறம் ஆட் பேக் இதுதானே கொடுப்பீங்க, அதுக்கு அவங்க ஏமாறணும்னு தலையெடுத்துருந்துச்சுன்னா அதையும் யாராலையும் மாற்ற முடியாது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ஒழுங்காக நடக்கலை தமிழ்நாட்டில் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரை கொண்டு வருவாங்க, ஒன்று ஈவேரா இன்னொன்று அம்பேத்கர். ஈவேரா பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் நாங்கள் கொண்டாட போகிறோம். இதுதான் வந்து திராவிட மாடல். திராவிட மாடலுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஈவேரா, இன்னொரு பக்கம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். இது ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து சேர்த்து கொண்டாடனால தான் இந்த மாடல் பேர் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, சத்தியமாக புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா இதில் வந்துட்டு ஒரு 4-5 வார்த்தை இருக்கும், தலைவர்கள் பேரில் ஒரு 3 தலைவர், ஈவேரா, அம்பேத்கர், கலைஞர். அப்புறமா வந்து இந்த சமூக நீதி வார்த்தைகள்லாம் வந்துட்டு சமூக நீதி கோட்பாடு, அப்புறம் வந்து முற்போக்கு சிந்தனை, அப்புறம் சனாதன எதிரி, இந்த மாதிரி 5-6 வார்த்தைகளை வச்சுட்டு இதை அங்கங்கே தெளிச்சு விடுவாங்க. இந்த 5-6 வார்த்தைகளை தாண்டி அவங்க ஸ்பீச்சில் ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நைட்டு பூரா தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் இவர் ஒரு பக்கம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திரு ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி திராவிட மாடலுக்கும் தேசிய மாடலுக்கும் வித்தியாசம் தெரியணுமா, திரு ஹெச் ராஜா அவர்கள் அதுக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறாருன்னு பாருங்கள். சார் திராவிட மாடல்லாம் வேறு ஒன்றும் இல்லை சார், ஒரு நாள் டாஸ்மாக் லீவ் விடுறாங்க சார், அந்த டாஸ்மாக் லீவ் விடும்போது ஒரே ஒரு நாளில் 274 கோடி கலெக்ஷன் பண்ணி காட்டுறது தான் திராவிட மாடல். மக்களை குடிச்சு குடிச்சு ஏமாற்றி வைக்கிறது தான் திராவிட மாடல். ஆனால் தேசிய மாடல்ங்கிறது என்னென்னா ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார், எல்லாரும் வந்து அன்னைக்கு கொடி ஏற்றுங்கன்னு. 5 கோடி மக்கள் இங்கே வந்து கொடி ஏற்றிருக்காங்க, அப்போ எது பெரிய மாடல் எது சிறந்த மாடல்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறார். திரு அண்ணாமலை அவர்களும் இதே தான் சொல்கிறார். ஆகஸ்ட் 11ஆம் தேதி சார், ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்துட்டு இன்டாக்சிகேண்ட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு வந்து நாங்கள் ஒன்று ரெடி பண்ண
பண்ண போகிறோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு 14ஆம் தேதி ரெக்கார்டு 273 கோடிக்கு இவங்க சரக்கு வித்துருக்காங்க. அப்போ இந்த மதுபானத்தையெல்லாம் ஒழிப்போம், போதைப் பொருளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு கபட நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கபட நாடகத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு. ஏங்க, தில்லை நடராஜர் அப்புறம் கேவலமாக பேசின ஒருத்தன் இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்கான், கூட்டு வச்சு நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஈவேராவை பற்றி ஒன்று சொல்லிட்டாரு, ஈவேரா சிலையை பற்றி தான், இதை இன்ஃபேக்ட் ஈவேராவை பற்றி எதுவும் சொல்லலை, ஈவேரா சிலையாங்கிறது அகற்றணும் அப்படின்னு சொன்ன நபரை ஏதோ தீவிர மாதிரி மாதிரி தேடி தேடி கொண்டு போய் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க திரு கனல் கண்ணன் அவர்களை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்கருத்துக்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் திரு கி.வி. ரமணி அவர்கள் திடீர்னு பதட்டம் அடைஞ்சிட்டார். அவருக்கு வர வயசு ஜாஸ்தி, திடீர்னு பதட்டம் அடையும் போது நமக்கு பதட்டமாக இருக்குது. சரி, எதுக்கு பதட்டம் அடைச்சார் அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனாத சக்திகள் எல்லாம் வந்து இந்த பாடப்புத்தகங்களில் பூந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சான். வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்போ திரு சாணக்கியா ரங்கராஜ் பாண்டியர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட நண்பர் ஒருத்தர், அதே கம்பெனியில் கோஃபவுண்டராக இருந்தவர், அவர் வந்து இந்த கல்வி டீயோட சிஇஓ போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமாக நான் வந்துட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு அங்கே வந்தேன், இவரை நேரில் போய் சந்திக்கலாம் அப்படின்னு வந்தேன். அதற்குள்ளே இந்த விஷயத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதாவது திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன பண்ணிட்டார், இந்த ஹோல்டில் வச்சுருக்காரு இந்த டிசிஷனை. இந்த டிசிஷனை ஹோல்டு பண்ணதுனால நான் கொஞ்சம் திருப்தி ஆகிட்டேன். இந்த மாதிரி விஷக்கிருமிகள் எல்லாம் ஒழிக்கிறதுக்குத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மருந்தாக வந்திருக்காரு, ஒரு மருத்துவராக வந்திருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் எல்லாம் சொல்கிறாரு. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நம்முடைய மாண்புமிகு மானமிகு முதல்வர் அவர்கள் சமத்துவ நாளாக கொண்டாடினார் என்பது மட்டுமல்ல, கொண்டாடியது மட்டுமல்ல, நரிக்குறவர் வீட்டிலே உண்டாடினார். அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. இன்றைக்கு கூட ஒரு செய்தி, ஒரு இடத்துல எப்படியோ ஊடுருவி இருக்கிறது சொன்ன உடனே முதல்வருடைய கருத்துக்கு அப்பாற்பட்டு அது நடந்திருக்கிறதோ என்று எல்லோருக்கும் சந்த நேரத்தில் அடுத்த நிமிடத்தில் எனக்கு காலையிலிருந்து ஏராளமான தொலைபேசி. இதில் ஒன்றும் ரகசியம் இல்லை, அவருடைய செயல்திறன் என்பதற்கு அடையாளம் என்பதற்கு இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். ஊடுருவக்கூடாத ஒருவர் ஒரு அதிகாரத்தில் எப்படியோ உள்ளே நுழைந்து பொறுப்பை ஏற்கப் போகிறார் என்று காலையில் ஒரு செய்தி வந்தவுடனே ஏராளமான என்னங்க, நம்முடைய அரசாங்கத்தில் இப்படி மிகப்பெரிய அளவுக்கு சனாதன சக்திகள் ஊடுருவதா, பொறுப்பில் வருவதா என்று சொன்ன உடனே அவருடைய, நான் வந்து மாலையிலே சொல்ல வேண்டும் நினைத்ததை விட நான் புதுச்சேரியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன், காலையில் எனக்கு அந்த நிகழ்ச்சி, இப்போது தான் அரை மணி நேரத்துக்கு முன்னால் இங்கு வந்தேன். வரும்போது இந்த செய்தியை கேட்ட உடனே அதற்கு முன்னாலே அடுத்த செய்தியை சொன்னார்கள், அது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தொலைக்காட்சியிலே வந்திருக்கிறது என்று. ஆகவே தான் எப்போதெல்லாம் கிருமிகள் நுழைகிறதோ அப்போதெல்லாம் அவருடைய தகவலுக்கு அப்பாற்பட்டு சாமர்த்தியமாக உள்ளே நுழைந்தாலும் அந்த கிருமிகளுக்கு மருந்தடிக்கிற முதல்வர் தான் எங்கள் மருத்துவ முதல்வர் என்ற பெருமை இருக்கிறது. ஆகவே திராவிட மாடல் ஆட்சிக்கு என்றும் துணையாக இருப்போம். சிம்பிளான விஷயங்க. இந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கல்வி டிவி, அதை வந்துட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் ஆட்கள் உள்ளே போட்டாங்க அப்படின்னு, இது எதுக்கு பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கே ஐடி விங்கோட ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, டிஆர்பி ராஜா, அதான் சொன்ன அந்த கோஷ்டி பூசல், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இப்படி வச்சு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ஃபேன் கிளப் பிரசிடென்ட் மாதிரி, உதயநிதி ஃபேன் கிளப் பிரசிடென்ட் மாதிரி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும். உதய்க்கு பயங்கர ஆதரவாக இருக்கார், அதனால் உதய் அவர்களோட பயங்கரமான ஆதரவு அவர் கிடைக்குது. இதை கண்டுபிடிக்காத உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐடி விங்கில் சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆட்கள் யார், அவங்க எல்லாம் சேர்ந்து இவருக்கு அகேன்ஸ்டாக வச்ச ஒரு ஆப்பு தான் இந்த வந்து ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படிங்கிற விஷயம். இதை எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, திமுக காரங்க, அது யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து கொள்கைக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் நாங்கள் உடனே பேசுவோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொள்கைக்கு அகேன்ஸ்டாக பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு இதை மட்டும் ஏன் ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, அங்கே உட்கட்சி அரசியலோட ஒரு வெளிப்பாடு தான் தவிர இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதான் மாற்ற முடியாத உண்மை. காரணம்னா, இதுக்கு முன்னாடியே இளம் தேடி கல்வி திட்டம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தடவை இது டிஆர்பி ராஜா கையில் இருக்குது. இது எந்த அளவுக்கு இப்போ கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் வந்து காலி சிற்றுண்டி இலவச திட்டம் ஒன்று கொண்டு வரும்போது அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை, ஆர்எஸ்எஸ் நிறுவனத்தை அதை கொண்டு போய் கொடுத்தார். பார்த்தீங்களா, ஆர்எஸ் காரம் மாதிரி ஆகிட்டான் பார்த்தீங்களா, இவங்க சரியான கொத்தடி மிகள் பார்த்தீங்களா, பிஜேபி அடிவருடிகள் அப்படிங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு இப்போ அன்பில் கொண்டு வந்து விட்டது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கட்சி பூசல், டிஆர்பி ராஜா அவர்களுக்கு சில விஷயங்கள்
கிடைக்கணும், கிடைக்கவில்லை. அன்பில் மகேஷ் குயாமொழி அவர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதை ஒரு சான்ஸாக வச்சு உள்ளுக்குள்ள முடிக்கிறாங்களே தவிர, இதில் இவங்க எல்லாரும் பாருங்கள், கொள்கையை கேண்டி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன கொள்கை இருக்குது? ஒரு கொள்கையும் இங்கே இல்லை. வெறும் இந்த விஷயத்தில் அன்பில் மகேஷ் புயாமொழி அவர்கள் ஒரு பெயிட்டாக யூஸ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பதிவு நிதியாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு மொய் கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த விளம்பர பிரியர்கள் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஒரு பல்காக இருக்கணும் நம்ம கட்டுறது அப்படிங்கிறதுக்கு வேண்டி பெரிய கட்டு கொடுக்க போகிறது வந்து 1000 ரூபா தான் இருக்கும், அதை வந்து 10 ரூபா நோட்டு கட்டாவே கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் பெருசாக தெரியும்ல, பாரு எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த விளம்பர பிரியர்கள் சுற்றிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 20 லட்ச ரூபா அமௌண்ட்டை ஃபுடோ பல்காக கொண்டு போய் காட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட சித்தாந்தமும் இவங்களோட கொள்கைகளும். ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குறீங்கன்னு அப்படின்னு வடிவேல பார்த்து விஜய் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சல்பி மேட்ரை பெருசாக காட்டி பெரிய மேட்ரை அப்படியே முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் பண்ண இன்னொரு நாடகம் தான். எல்லாம் நாடகம் தான் இங்கே. அந்த நாடகத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை அப்பப்போ புரிஞ்சுக்கோங்க. இதில் யார் ஹீரோ யார் வில்லன்னு மட்டும் கரெக்டாக அடையாளம் கண்டுக்கிட்டிங்கன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு வழிகள் உண்டு. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கதை தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். உங்கள் பசங்களும் பேரப்பா மக்களும் இதே கதையால் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த்.